Hi friends, welcome to Aisha's Kitchen. ஆண்டவனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா பனானா கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பனானா கேக்குக்கு வந்து மைதா 150 கிராம், அதாவது ஒரு கப்பு. நான் அந்த கப்பில் எடுத்திங்கன்னா ஒன்று, அதில் வந்து 1.5 கப்பு, கப்பில் அளவு எடுத்திங்கன்னா 150 கிராம் மைதா, முட்டை 2 முட்டை, பட்டர் 2 ஸ்பூன் பட்டர், ஆயில் 1/4 கப்பு, நீங்கள் எடுக்கிற கப்பில் 1/4 கப்பு ஆயில், ஒரு 25 பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். இது ரெண்டையும் நம்ம மைதா மாவில் சலிச்சுக்கிற போகிறோம். மில்க் 1/2 கப் மில்க்கு. பனானா வந்து இதுக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு 5 வாழைப்பழத்துலேருந்து 6 வாழைப்பழம் வரை, சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 6 வாழைப்பழம் வரையில் எடுத்து மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒன்றா போடுறோம். பட்டர் சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு, பட்டர் ஆயில் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதோட சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டை சேர்க்குறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உடனே எசன்ஸ் சேர்த்துடணும். எப்பயுமே நம்ம முட்டை சேர்த்த உடனே அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக, முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக உடனே எசன்ஸ் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்தாச்சு. நார்மல் கேக் நம்ம ஸ்பாஞ்ச் கேக், ஆரஞ்ச் கேக் எதுனா செஞ்சாலுமே நம்ம முட்டை சேர்த்தோம்னா, ஸ்பாஞ்ச் கேக் மார்பிள் கேக்லாம் முட்டை சேர்ப்போம். அதில் என்ன சேர்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எசன்ஸ் உடனே சேர்த்துடணும். அடுத்த ஸ்டெப் நம்ம எசன்ஸ் சேர்த்துட்டோம்னா முட்டை போட்டிருக்கோன்ற ஸ்மெல்லே வராது கேக்கில். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வாழைப்பழத்தை சேர்க்குறோம். நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து மைதா மாவில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். மைதா மாவில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சலிச்சுக்கிறோம். நம்ம சலிக்கிறது ஒன்று, ஏர் வந்து நல்லா அதுக்குள்ளே இருக்க ஏரெல்லாம் இதாகி வெளியேறிடும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இன்னொன்று. அதுக்கு தான் நம்ம சலிக்கிறோம். நல்லா சலிச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடப்போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு மிக்ஸ். இது எப்போயுமே நம்ம கிளாக் வைஸில் தான் நம்ம கிண்டணும். ஒரு கிளாக் வைஸில் இப்படியே கிண்டினோம்னா தான் கேக் வந்து உடையாமல் வரும், இல்லைன்னா நமக்கு கிராக் விட்டுரும் கேக். இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு கட், இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு கட், இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடும்பாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஒரே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம 1/2 கப் மில்க் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி இப்படி ட்ராப் இப்படி விழுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பேக் இதை வந்து பேக் பண்ணிடுவோம். இப்போ நான் இதில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிட போகிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில்
மைதாவ அப்படி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா கேக் கீழ ஒட்டாம நமக்கு எடுக்க வந்துரும். இதல மைதாவ ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லா நம்ம தட்டி விட்டுற வேண்டியதா. ஃபுல்லா அப்படி நல்லா சுத்தி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இதல ட்ரேல ஊத்திட்டு வச்சிரலாம். இப்போ நம்ம ட்ரேல மாவு ஊத்தியாச்சு, மிக்ஸ ஊத்தியாச்சு. இப்போ நம்ம ரைட்டாக ரெண்டு தட்டு தட்டிக்கலாம். இதில் ஏதாவது உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வெளியேறணுன்றதுக்காக நம்ம தட்டிட்டோம். அதை இப்போ நம்ம ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கேஷ்யூ இதெல்லாம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். பனானா ஃப்ளேவரோடு நம்ம அப்படியே சாப்பிட்லாங்கிறதுக்காக வேறு ஒன்றும் நான் இது சேர்க்கல. இதில் சும்மா அழகுக்காக ஒரு மேலே மட்டும் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இந்த ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன் கேக். இது வந்து ரொம்ப 1000 தான் கிடைக்கிது, இது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி இல்லை. ஆனால் நல்லா வருது, இதில் கேக் ரொம்ப அருமையாக வருது. அதனால் இப்போ நான் இதில் தான் பண்ண போகிறேன். 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸில் வச்சு நம்ம எடுப்போம். 220 டிகிரி வரை வச்சுருக்கேன் நினைப்பேன். க்ளோஸ் பண்ணிட்டோம். 50 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். பாருங்க ஒட்டாம வந்துருச்சு, ரெடியாச்சு. சூப்பராக இருக்குது கேக்கு, அழகாக இருக்குது. எடுத்துருவோம். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவை பொறுத்து இருக்குது. நைஃப் வச்சு இப்படி சைடெல்லாம் நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நான் எடுக்க வேண்டியதான். அருமையான கேக், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் அமுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக். கேக் கட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு, டிஸ்பிளே பண்ணிட்டேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.